ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோன்றதை இப்போ மேடம் சொல்லுவாங்க. ஸ்க்ரீனில் இருக்கேன். எல்லாரும் மக்களும் வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து குக்கிங், பிளாக்கிங், ஷாப்பிங் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஈட்டிங் சேலஞ்ச், ஒரு எட்டு பரோட்டா வச்சிருக்கோங்க. எப்படியோ பரோட்டா மாசம் தான் ஜெயிக்க போறாரு ஸ்ரீராம. பரோட்டா பார்த்தாலே பரோட்டா சூரிய ஞாபகம் தான் வருது எனக்கு. எனக்கு 1, 2, 3, 4. பக்கத்துல உன் தம்பி மைண்ட் வாய்ஸ், பரோட்டா எல்லாம் கூட அழிச்சாலே நான் மறுபடியும் சாப்பிடுவேன். நீ என் கூட சேலஞ்ச் வேடியான்னு கேக்குறான். ஆமா, நானும் சேலஞ்சு போகாத காரணம் அதுதான். நானும் ரெண்டு மேல சாப்பிட மாட்டேன். பிச்சு போட ஏவா, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணோம். நீங்க எல்லாம் பிச்சு எல்லாம் ரெடியா வச்சுக்கிறீங்க. அப்படியா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிச்சு போட்டு நாங்க போட்டுக்கிறோம். சரி, பிச்சு போடும், பிச்சு போடுங்க. எங்களுக்கு ரூல்ஸ் இல்ல, இருந்தாலும் மீறப்படும். இவன் என்ன பண்றான், இவன் நடுநல்ல போய் வரான். அம்பிஷ யாருப்பா ஜெயிக்க போறாங்க? அம்பரீஷ் சொல்லுங்க. சரி சரி, சேலஞ்ச் இவரை வச்சு பண்ணணுங்க. ஏன்னா எனக்கு அவருக்கும் தான் செட் ஆகும். நீ வந்து பாசா சாப்பிட்டுருவான். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சேலஞ்ச், நீ பச்சை மிளகாய் சாப்பிடு. இது என்ன கிரேவி? இது என்ன கிரேவி? ஒன்று ஸ்பெஷல் கிரேவியா, ஒன்று நார்மல் கிரேவின்னு சொன்னாங்க கடையில். சரி, ஓகே, ஏதாவது கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் கிரேவி, இது வந்து நார்மல் கிரேவி. சிக்கன் 65 வந்து நாளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் பிரிச்சு ஒரே சைஸ்ல இருக்கணும். சைஸ்லாம் எது இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும். சைஸ் மாறக்கூடாது. நீ ஏமாத்த கூடாது வனிதா. வனிதா ஏமாத்த கூடாது. ஒரே சைஸ்ல ரெண்டு ரெண்டு பீஸ், அவனுக்கு பெருசாக வைக்க கூடாது. ஆமா, அவன் அவன் ரெடி ஆகிறத பார்த்தா, அவன் ரெடி ஆகிறத பார்த்தா ரெண்டே வயலை மொத்தத்தை வச்சிருவான் போலயே. சால்லாம் ஊத்தி இது உன பிரிக்கலாமே. ஆமா, கட் பண்ணிலாம் எடுக்க மாட்டோம். இந்த வீடியோ ஒரே சிங்கிள் டேக் தான். நம்ம வந்து பண்ணா பர்ஃபெக்டா பண்ணணும், சரியா? அதனால ஈட்டிங் சேலஞ்ச் ஜெயிக்கிறமோ தோக்குறமோ கப்பு முக்கியம் பிடிக்கல. சண்டை செய்யறோம் ஃபர்ஸ்ட். தோத்துட்டா 10 தோப்பு கண்ணம் போடணும். யார் தோக்குறீங்களோ. ₹100 1, 2, 3, start. யாரு பார்க்கலாம் இது யாரு தான் பாத்துருவோம். இரு, இந்த பரோட்டா சேலஞ்ச் வச்சதே உங்களுக்காக தானே.
அவன்லாம் பாரு, அவன் பேசுறதை மட்டும் பாரு. நீ இங்க பாரு, அவன் பேசுறதை மட்டும் பாரு. சும்மா அப்படியே கொலை 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 நாக்குவான் பாரு, பரோட்டா வேவன். நீ ரூல்ஸ் மீற போடும்ன்ற மாதிரி அவனு தான் கரெக்டா இருக்கும். ஆமா, அவன் பரோட்டாவோட ஃபேனுங்க, பெரிய ஃபேனுங்க அவன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சைடுல கீழே தள்ளி வைக்க கூடாது. யாராவது கிண்ணம் கிண்ணம் வச்சிருக்காங்களா பாரு, அம்பிஷே சைடுல கீழே ஏதாச்சும் எடுத்து போட்டுற போறாங்க. காரம் காரம் இருக்கும். நான் தான் காரம் அதிகமாக போடுவேன். இருந்தேன் இனி சேலஞ்ச் சொன்னீங்களே, அதை காரம் அதிகமாக போட சொன்னேன். அப்போ தான் சீக்கிரம் தர முடியாதுல்ல. யாராலையும் யார் தான் சேர்க்குறீங்க பார்த்துறாரு. இன்னைக்கு ஸ்ரீராம்னா ஸ்லோவாக சாப்பிட்றமே. இது ஸ்ரீராமே வீடியோ கூச்சலாம் போடாதே. நம்ம கூச்சலாம் போடாது, நம்மளுக்கு கப்பு முக்கியம். 100 ரூபா ராசா, 100 ரூபா. என்ன பாசம் மலரா, அக்கா ஜெயிக்கலாம் பாக்குறியா? போட்டி நட்ட பாசம் எல்லாம் பார்க்க கூடாது. பட்டன் ஜெயிச்சிடணும். காரம் கம்மியா இருந்தா மட்டும் நீ எப்படி சாப்பிட போற பாரு. நீ சாப்பிட சாப்பிட தீர் சாப்பிடு. ஆனா 4 பரோட்டா கம்மி, நெக்ஸ்ட் டைம் 10 பரோட்டா சாப்பிடுங்க. 10 பரோட்டா அப்பதான் சேலஞ்ச் நல்லா இருக்கும். ஆக்சுவலி என்னதான் கொத்துலான்னு பார்த்தாங்க, நான் எஸ்கேப் ஆகிட்டேன். நம்மளுக்கு நைட்டில் கொஞ்சம் செட் ஆகாதுங்க. நைட்டில் எப்பயும் சாப்பிட்டாலும் 1 பரோட்டா 2 பரோட்டா சாப்பிடுவேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு செட்டே ஆகாது. நைட்லாம் தூக்கமே வராதுங்க அது அதிகமாக சாப்பிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஆட்டோ ஆட்டோ குடிச்சிருங்க. கமெண்ட் பண்ண போறாங்க, நாங்கள் பரோட்டா எப்படி சாப்பிட்றீங்க. அவன் பேர் முடிக்க போகிறான் பேர். அவன் ஆப்பிச்சிட்டான். ஆட்டோ ஆட்டோ குடிச்சிருங்க லாஸ்ட்ல. அப்புறம் யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க, பரோட்டாலாம் சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தி இல்லை. அங்கே எப்போ தாங்க சாப்பிடுவோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. காரமாக இருக்கிறதால வனிதா கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்றாங்க. அதான் அவன் பிளான் போடுறான். எப்படி தெரியுமா, உன் தட்டு சீக்கிரம் காலையில் விளையாது, என் தட்டு காலையில் அவன் பிளான் போடுறான். அவன் மாஸ்டர் பிளான் உனக்கு புரியல. நீ தான் தம்பி தம்பி நம்பிட்டு இருக்காங்க பார். அவன் பார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டைம் பார்த்து பாருங்க. அவன் வந்து 1 பரோட்டா ஒன்று சொல்லான் சொல்கிறான்ல, அவன் அசால்ட் 6 முகம் மாதிரி அவன் பட்டுன்னு முடிப்பான் அந்த பரோட்டா. எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறேன் பார்க்கலாம். இருங்க முடிங்க முடிங்க முடிங்க. ஸ்ரீராம் உனக்காக தான் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிட்றான் எனக்கு தெரிஞ்சு. அவன் நார்மலாக எவ்வளோ ரொம்ப ஸ்பீடாக சாப்பிடுவான். சரி அக்கா, கொஞ்சம் போட்டியாவது வரட்டுமே. லாஸ்ட் தொகை தான் போகுது அக்கா. பட் இருந்தாலும் நம்ம போட்டி கிட்ட வரட்டுமே. கிட்ட வந்து தொகை பண்ணுறது லைட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவன் பேர் டி ஷர்ட்ல குட் ஸ்பீட் போட்டு வரான் பரோட்டா நோ ஸ்பீடா போறதுக்கு. சாலுங்க சாலுங்க. குழம்பு கூட வரதா இல்ல, குழம்பு சாப்பிடலாம் பிரச்சனை இல்ல. பரோட்டா சாப்பிடணும் சேலஞ்சில. குழம்பு முடியும் அப்படியா? அப்ப நீ சாப்பிட்டு தான் வரலி கிடையாது. இல்லைன்னா தோத்துற ஒத்துக்க 100 ரூபா கொடுத்துரு. கை தூக்கிடலாம், முடியலாம் கை தூக்கலாம், முடியலாம் கை தூக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஈட்டிங் சேலஞ்சில் நீ கண்ட்ரோல், நோ கண்ட்ரோல். அவன் இஷ்டத்துக்கு அவன் சாப்பிடுவான். அவன் ஜெயிக்கிறது சாப்பிட்றான். 100 ரூபா வாங்கி நாளைக்கு 4 பரோட்டா வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்குறான். அவன் அவன் பிளான் நாலு நைட்டு 4 பரோட்டா வாங்கி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நான் இருக்கும் போதெல்லாம் வீடியோ பண்ண மாட்டீங்களா, உங்கள் தங்கச்சி சண்டை போட போகுது. என்னை ஊருக்கு அமிச்சிட்டு நீங்கள் வீடியோ பண்ணுறீங்களா? யாருக்காக யார் யாருக்காக ஃபீல் பண்ணுறேன்? கிட்ட கிட்ட வந்துட்டீங்க, சீக்கிரம் சீக்கிரம் லாஸ்ட் பரோட்டா போகுது. 3 பரோட்டா உள்ள போயிடுச்சு. சீனா முடிக்க போகிறான். வனிதாக்கு இன்னும் 1 பரோட்டா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சிக்கன் ஆறு இருக்கே, இன்னும் சிக்கன் ஆறு இருக்கே. ஆமாம் ஸ்பெஷல் கொஞ்சம் காரம் சொன்னாங்க அவங்க. ஸ்பெஷல் காரம் நார்மல் வந்து காரம் இருக்காது. ரெண்டு வண்டியா உனக்கு சிக்கன் இருக்கு, அதே முடிக்கணும். அப்படி தோத்துட்டு ஒத்துக்கோ, தோத்துறன்னு ஒத்துக்கோ மேடம். காசு ஸ்ரீராம் மைண்டாசி போ. காசு பணம் துட்டு மணி மணி போடு. சொல்லு துண்டு இல்ல பணம் இல்ல துட்டு மணி மணி.
போடு போடு போடு, யாரு தேவா ரெண்டு யாரு பாக்கலாரு அம்மா ஜெயிக்குமா ஸ்ரீராம் அம்மா ஜெயிப்பானா? ஸ்ரீராம் அம்மா ஜெயிச்சிருவானா? பாத்தியா அம்பரீஷ் அவங்க அம்மா கூட சப்போர்ட் பண்ண மாட்டான், மாமாக்கு சப்போர்ட் பண்றான். காரமா சரியா போச்சு, முன்னாடி ஓட்டல அது அப்படிதான் இருக்கும். சார் சார் முடிய போது லாஸ்ட் பீஸ் ஒரு வாய் அமைச்சிட்டான் லாஸ்ட் வாய் நீ ஒரு நிமிஷம் லேட். அவன் பேர் ஒரு குழம்பு கூட ஃபுல்லாக சாப்பிட்றானுங்க, தட்டை காலி பண்ண நினைக்கிறவன். கம்ப்ளீட் சேலஞ்ச் அவன் ஈட்டிங் சேலஞ்சிலே கம்ப்ளீட் சேலஞ்சு. கரெக்டு கரெக்டு கரெக்டு. அவன் கம்ப்ளீட் சேலஞ்ச் பா, அவன் எப்பவுமே அவன் நார்மலா சாப்பிடல இலையில ஃபுல்லா கரெக்டா கம்ப்ளீட். அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான், சேலஞ்சு வந்துட்டான். நீ மொளாத்தல் கூட சாப்பிடுவான். அவன் சேலஞ்சு வந்துட்டான், முடிச்சிட்டான். ஸ்ரீராமே காசு பணம் துட்டு மணி மணி பண்ணும் துண்டு டவல் என்னங்கிற நீ துட்டு சூப்பர்மா சூப்பர் அவள்தான். சரி ஜெயிச்சிட்டா ஸ்ரீராம் கை தூக்கு. ஸ்ரீராம் வின்னர், ஸ்ரீராம் வின்னர். ஸ்ரீராம் ஃபேன்ல வந்துட்டாங்க. நாங்களே ஜெயிச்சிடும், நாங்களே ஜெயிச்சிடும். நான் செகண்ட் பிரைஸ். எத்தனை பேர்மா? இல்ல இல்ல வனிதாரம், இதை வனிதாரம் மைடிய சேவித்துமா? இப்ப நான் செகண்ட் பிரைஸ் அப்படின்னு. எத்தனை பேர்மா சாப்பிட்டீங்க? ரெண்டு பேர். அதுல செகண்ட் பிரைஸ் வெற்றி சரி 100 கொடுத்துரு பர்சல இருந்து. டிஜிட்டல் இந்தியா நம்ம மாட்டான் ஸ்ரீராமே பா, உடனே பண்ணி காட்டணும்பா. சேலஞ்சுனா சேலஞ்சுப்பா, உடனே பண்ணி காட்டுப்பா. 100 எப்பா? 100 பண்ணி காட்டுப்பா, ஆடியன்ஸ் கேட்பாங்கப்பா. நீ நம்ப மாட்டாங்கப்பா அதெல்லாம். பண்ணி காட்டு. பெரிய சவால், ரெண்டு கிளாஸ்ல பால், ரெண்டு கிளாஸ்ல ஒரே அளவா பால் வச்சிருக்கோம். இது யாருக்கு சேலஞ்சுனா, இப்ப நாங்கள்ட்ட முடிச்சோம்ல, இப்ப வந்து அம்பரீஷ் குட்டிக்கும் அவங்க டேடிக்கும் சேலஞ்சு. ரெண்டு பேருக்கும் ரெண்டு கிளாஸ்ல பால் இருக்கு, ஓகேவா? கரெக்ட். அத வந்து யார் ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்க 10 சொல்றதுக்குள்ள குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 50 ரூபீஸ். ஓகே ஓகே ஓகே. அம்பரீஷ் ஜெயிச்சா அம்பரீஷ் டாய்ஸ் 50 ரூபீஸ்ல. ஆமா, அம்பரீஷ் ஜெயிச்சா வந்து அம்பரீஷ் உங்க டாடிக்கு டாய்ஸ் வாங்கி கொடுத்துருவான். என்ன டாய்ஸ் வாங்கி தருவான்? அம்பரீஷ் பீடிங் பாட்டில் தான் வாங்கி தருவான். அவர் ஜெயிச்சாருன்னா அம்பரீஷ்
குட்டிக்கு வந்து அவர் 50 ரூபாய் கொடுத்துட்டார்னா அவர் உண்டி இல்ல சேவ் பண்ணிப்போம். ஓகேமா? சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ம் போலாம். நான் இந்த வாட்டில எடுத்துக்கறேன். வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ரெடி? 3 2 1 ஸ்டார்ட். ஐயோ ஐயோ அம்ரிஷ் அம்ரிஷ் டாடி குடிச்சிட்டாரு குடிச்சிட்டாரு. ஏங்க என்னங்க இப்படி குடிக்கிறீங்க? அம்ரிஷ் தாங்க ஜெயிப்பான். அம்ரிஷ் 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 வின்னு கண்டிப்பா அம்ரிஷ் தான் வின் பண்ணுவான். ஐயோ ஐயோ டெய்லி ஈட்டிங் சேலஞ்ச் வைக்கலாம். சூப்பர் மா சூப்பர் மா சூப்பர் மா வின்னு அம்ரிஷ் வின்னு கேக்குதிகோ. இது தெரியாம போச்சு. டெய்லி ஈட்டிங் சேலஞ்ச் வைக்கலாம் போலயே. ஐயோ அதனால அவன் ஜெயிக்க வச்சு பாக்குறது எனக்கு பிடிக்கும். அவன் தோத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகிட்ட தான் தோத்த, வேற யாருக்கும் தோக்கல, வேற யாருக்கிட்ட தோக்கவும் மாட்டேன். பாய் பாய். சூப்பருங்க சூப்பருங்க. சரி ஓகே. இன்னைக்கு சொல்லு எங்களை திட்டாதீங்க, ஏதோ சும்மா ட்ரை பண்ணோம். வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுருங்க. சரி பாய்.